உங்களுக்கு டிஃபன் கொண்டு வந்திருக்கேன். எங்க வீட்டுல இன்னைக்கு காலையில கஞ்சி தான். உங்களுக்கு பிடிக்காதேன்னு ஹோட்டல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். பிடிக்கலன்னா என் மேல வீசிடாதீங்க. நீ குடும்ப செலவுக்கு ரிக்ஷாவே வித்துருவேன். பாத்து கூலி கேளுப்பா தம்பி. அப்பா, என்னுடைய முதல் சம்பாத்தியம் இந்தாங்க. அம்மா, என்னுடைய முதல் சம்பாத்தியம் இந்தாங்க. கால் வலிக்குதாப்பா? இல்லம்மா, அப்பாவோட உழைப்பும் பெருமையும் எனக்கு இப்பதாமா புரியுது. அப்பாவோட பலம் கால்ல இல்லம்மா, மனசுல இருந்திருக்கு. அந்த பலம் எனக்கு வந்துருச்சுமா, இந்தாங்க. ஏமா, நான் ஒரு நாள் ரிச்சா ஓட்டினதுக்கே இப்படி கண் கலங்குறீங்களே. பெத்த வயிறுடா, சாப்பிடவா? நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களாம்மா? இல்லப்பா, நாங்கெல்லாம் உனக்காக தான் காத்துட்டு. அம்மா, என்னப்பா? அவ சாப்பிட்டாலாமா? இல்ல. சந்தியா, சந்தியா, எங்க அப்பாவோட கால் போயிருச்சுங்கிற வெறியில தான் நான் உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதனால என்ன அயோக்கிய நினைச்சிடாத. மனப்பூர்வமா நான் உன்னை காதலிக்கிறேன். என் மனசு இந்த பூ மாதிரிதான். அதை நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இதை நான் வாங்கிட்டு வந்தேன். இந்த தூக்கி வெளியறிஞ்சிட்டேன். என்னங்க இதெல்லாம்? இருக்கிறதெல்லாம் பத்தாதுன்னு உன் மகனால வந்த புது தொல்லை. தங்கம், என் கவலை எல்லாம் இது இல்ல. வெயில்லையும் மழையிலையும் கஷ்டப்பட்டு ராத்திரி பாலா நான் ரிக்ஷா இழுத்து, நீ வீடு வீடா பாத்திரம் தேய்ச்ச, ருக்கு தெரு தெருவா அலைஞ்சு பூ வித்த, எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு அவனை படிக்க வச்சோம். எதுக்காக? இவனால நம்ம குடும்பத்துக்கு ஒரு விடிவு காலம் பிறக்குன்னு. இவன் இவன் இவனு என்ன மாதிரி ரிக்ஷா இழுக்க ஆரம்பிச்சுட்டானே. இதுக்கு அவனை படிக்க வச்சோம். எல்லாம் தலைவிதி, தலைவிதி.
ரெண்டு பேரும் வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டீங்களா? முதலாளியா நமஸ்காரம். மாமா, நான் ரிக்ஷால உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா டக்குரா இருக்குல்ல மச்சான். ஒரு சின்ன அட்வைஸ், தப்பான வழியில போகாதீங்க, மாட்டிக்குவீங்க. ஐ மீன் இது ஒன்வே, இதுல போய் போலீஸ்ல மாட்டிக்காதீங்கன்னு சொன்னேன். மாமா அத்தைய கிட்டதா சொல்லுங்க, தொடச்சுக்குங்க. மாமா மாமா மாமா, பாக்க பாக்க சந்தோஷமா இருக்குமே. உங்க மக தேடி கொடுத்த கௌரவம் ரிக்ஷால போயிட்டு வாயமுறா. இப்ப எனக்கு வர ஆத்தத்துக்கு அவன, நீ ஓல் மேன், உனக்கு ஒண்ணும் தெரியாது, நான் பாத்துக்கிறேன். ஏற்காரல இத ஏன் சொல்லுடா? வாங்க பாட்டி. மெதுவா மெதுவா. அருணோட ஆளுங்க ரிக்ஷா ஸ்டாண்ட்ல வந்து நீங்க எங்க இருக்கீங்கன்னு விசாரிச்சாங்க. நாங்க என்னமோ ஏதோ. உன்னை எவன்டா உள்ள விட்டது? மாமனார் ஹோட்டல்ல மருமகன் நுழையறதுக்கு யாருகிட்ட பெர்மிஷன் வாங்கணும்? ஏண்டா கலாட்டா பண்றதுக்கு வந்திருக்க? கலாட்டாவா? இது வரைக்கும் நடந்ததுல வுட் டான்ஸ், இனிமேதான் ஆரம்பமா போது கலாட்டா. அப்படி உட்காந்து வேடிக்கை பாரு மாமனார். உங்க மகன் எலும்ப உடைக்கலன்னு இங்க வந்தேன், ஆனா இங்க இல்ல, அதனாலதான் இதையெல்லாம் போட்டு உடைச்சிட்டு இருக்கேன். இந்த பாருங்க மாமனார, உங்க ஆளுக ரிக்ஷா உடைச்சிட்டாங்க, புது ரிக்ஷா வாங்கி கொடுங்க, நான் இங்க இருந்து போயிடுறேன். இல்ல இல்லேனாவா கோவிந்தோ? மேனேஜர் போலீஸ் கூப்பிடுயா? கூப்பிடுங்க. மாமனார் ஹோட்டலில் மருமகன் கலாட்டா அப்படின்னு பேப்பர்ல வரும், பரவாயில்லையா? ராஸ்கல் ராஸ்கல். ஆமா கோவிந்தோடு ராஸ்கல். அரே அரே நித்ரா, வயிறு எரிஞ்சுதா? ரிக்ஷா வாங்கி தரேன். உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. எதுக்கும் நான் எங்க ஆளுகளை இங்க விட்டுட்டு போறேன், புது ரிக்ஷா வாங்கி கொடுத்து அனுப்புங்க, இல்லன்னா நாளைக்கும் இங்க வருவேன் உடப்பேன். மறந்துட்டேன் மாமனார, அத்தைய கேட்டதா சொல்லுங்க. என்னங்க சொல்லு தங்க? நம்ம மருமகளை நீங்களாவது கேப்பீங்கன்னு நினைச்சேன், நீங்களும் பேசாம இருக்கீங்க. இந்த பாரு தங்கம், மருமகன் நம்ம கிட்ட எல்லாம் பேசுற, ராஜா கிட்ட பேச மாட்டேங்கிற, அது எனக்கு நல்லா தெரியுது. தன்னை ஏமாத்திட்டாங்கிற கோபம் அவளுக்கு, எல்லாம் போக போக சரியாயிரும். அத சொல்லலீங்க. அந்த பொண்ணு காலையில போயிட்டு சாயந்தரம் தான் திரும்பி வருது. ஒரு பொம்பளையா இருந்து இது கூட உனக்கு தெரியலையே. அவ தன்னுடைய பிறந்த வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டான்னு நினைக்கிறேன். அப்போ தினமும் அவ பிறந்த வீட்டுக்கு போறான்னு சொல்றீங்களா? பின்ன எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல. எனக்கு அந்த பொண்ணு வரா கேளுங்க. நான் கேட்க கூடாது, நீ கேளு, அதான் முறை. அட கேளுங்க. என்ன நீ கேளு, நான் கேட்க கூடாதுங்க. கேளு சந்தியா. உன் வீட்டுல இப்பெல்லாம் உன் மேல கோபம் இல்லையே? அவங்க கோபமா இருக்காங்களா சந்தோஷமா இருக்காங்களான்னு எனக்கு எப்படிமா தெரியும்? தினமும் உங்க வீட்டுக்கு தானமா போயிட்டு வர? இல்ல.
அப்ப தினமும் எங்கம்மா போயிட்டு வர? நான் வேலைக்கு போயிட்டு வர. வேலைக்கா? நீ எதுக்குமா வேலைக்கு போனோம்? ஏ நான் வேலைக்கு போக கூடாதா? அதுக்கு இல்ல, நீ வேலைக்கு போற விஷயம் ராஜாவுக்கு தெரியாது போல இருக்கு. என்ன இருந்தாலும் அவங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம போறது தப்பு இல்லையா? என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டது மட்டும் தப்பு இல்லையா? புருஷ முண்டாட்டிக்குள்ள பிரச்சனை முடியற போது முடியட்டும், நாம ஒண்ணும் தலையிட வேண்டாம். ஏன் ராஜா நடந்து வரான்? ரிக்ஷா என்னாச்சு? ராஜா ரிக்ஷா என்னாச்சு? நான் ரிக்ஷா ஓட்டினா என் மாமனார் மச்சனுக்கு ரொம்ப அவமானமா இருக்கான், அதனால ஆளுங்களை அனுப்பி ரிக்ஷா உடைச்சிட்டாங்க. ரிக்ஷாவும் உடைச்சுட்டானுங்களா? பொழப்புக்கு என்ன பண்றது? பொழப்பா புதுசா தொடங்க போறேன். புதுசாவா? ஆமாமா, புது ரிக்ஷாவில தொடங்க போறேன். ஏய், புது ரிக்ஷா வாங்குறதுக்கு பணம் எதுரா? என் மாமனார் எனக்கு சீதனம் அனுப்பி வைப்பாரு. என்னடா சொல்ற? ஆமாமா, என் மாமனாரோட ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்குள்ள நுழைஞ்சேன், 50,000 அவுட். மாமனார் அலறிட்டாரு, பாரு இப்ப புது ரிக்ஷா வருதா இல்லையான்னு. வணக்கண்ணா. வணக்கம் தம்பி. என்னண்ணே தாரத்தப்பட்டியோட வரீங்க? இதுவும் மாமனார் செலவு தானா? இல்ல தம்பி, ரிக்ஷா மட்டும் அவர் அனுப்பிச்சாரு, மற்ற செலவு எல்லாம் நம்ம ஏற்பாடுதான். நீங்க எதுக்குண்ணே? இதையும் அவர்கிட்ட வசூல் பண்ணிடுவோம். அப்பா, நான் ரிக்ஷா ஓட்டுறதுனால அவங்க கௌரவம் குறைஞ்சிருந்தானே ரிக்ஷா உடைச்சாங்க. இப்ப நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? இந்த ரிக்ஷாவுக்கு பின்னால அன்பளிப்பு மாமனார் மச்சனு எழுதி அவங்க ரெண்டு பேர் போட்டோவையும் மாட்ட போறேன். இந்த சிட்டி பூரா நான் ஓட்ட போறேன். சந்திரசேகர் ரிக்ஷாக்காரனுக்கு மாமாவா? அருண் வந்து ரிக்ஷாக்காரனுக்கு மச்சானா? என்னைய அது அநியாயமா இருக்கு. ஏய் சந்திரசேகர். என்ன சந்திரசேகர், உங்க மக ஒரு ரிக்ஷாக்காரோட ஓடி போயிட்டாரு. கேள்விப்பட்டேன், நம்பல, ஆனா நேர்லயே பார்த்துட்டேன். ஹலோ சந்திரசேகர், உங்க மக ஒரு ரிக்ஷாக்காரனை மேரேஜ் பண்ணிட்டாலாமே. ராங் நம்பர் ப்ளீஸ். ஹாய் மச்சான், நல்லா இருக்கீங்களா? போட்டோவில் நல்லா இருக்கு. எங்க அத்தைய கிட்டதா சொல்லுங்க. பரதேசி. ஹலோ, போலீஸ்க்கு போன் பண்றியா? வேஸ்ட், அவங்களுக்கு ஏகப்பட்ட வேலை, டிஸ்டர்ப் பண்ணாத. அருண் டாடி, அவன் அந்த ரிக்ஷா ஓட்டக்கூடாதுன்னு நீ நினைக்கிற, ஆனா அவன் ரிக்ஷாவே ஓட்டக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எது பெட்டர்? நீ ஓல்ட் மேன், உனக்கு ஒன்றும் தெரியாது. அவங்க அப்பங்கால உடைச்ச மாதிரி அவங்காலையும் உடைச்சிட்டா? ஆ, சிம்பிள் அஸ் தட். ஆஸ்பத்திரிக்கு கொஞ்ச தூரம் தான் இருக்கு, போயிடலாமா? நேரம் இல்லப்பா, அவளால தாங்க முடியாது, இங்கேயே ஏறி விட்டுடுப்பா. என்ன தம்பி ஓடி வரீங்க? ரொம்ப அவசரம், எங்க ஸ்டாண்ட்ல இருக்க ஆளுங்களை உடனே வர சொல்லுங்க. வண்டி வண்டி நான் பாத்துக்கிறேன். கொஞ்சம் பொறுத்துக்கமா. அம்மா, கொஞ்சம் பொறுத்துக்கமா. இருமா,
பாத்துப்பா, மெதுவாப்பா, மெதுவா, மெதுவா படுக்கப்பா. தம்பி, கொஞ்சம் மரப்பு இருந்தா தேவலாம்ப்பா. ஏய், எல்லாரும் வேட்டிய கொஞ்சம் அவருங்க. எதுக்கு அவருங்கயா? சீக்கிரம் கட்டுங்க. இருமா கட்டியா? எங்க போயிட்டு வர? அப்பா எங்க போயிட்டு வர? கேட்டுக்கிட்டே இருக்கல்ல, யாருமே பதில் சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? நான் சொல்றேன், வேலைக்கு போயிட்டு வர. வேலைக்கு போயிட்டு வரையா? யார கேட்டு போன? யார கேக்கணும்? உன் புருஷன. அந்த மரியாதையை காப்பாத்ததா இந்த வீட்டுல மருமகளா இருக்கேன். மருமகளா இருக்கிறவ நான் சம்பாதிச்சு போடுறத சாப்பிட்டு வீட்டோட இருக்கணும். என் குடும்பத்துக்கு நீ சம்பாதிச்சு போட வேண்டிய அவசியம் இல்ல. வேற யாருக்காக உன் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் எனக்கும் இல்ல. பின்ன ஏன்டி வேலைக்கு போற? உங்க சம்பாத்தியத்துல உங்களால சோறு தான் போட முடியும், அதுவும் அரை வயித்துக்கு. உங்களால வேற என்ன செய்ய முடியும்? வேற என்னடி பண்ணணும்? நான் தினமும் ஃபாரின் பவுடர் தான் பூசுவேன். அதோட விலை என்ன தெரியுமா? 100 ரூபாய்.
நான் எப்பவுமே ஃபாரின் செண்ட் தான் யூஸ் பண்ணுவேன். அதோட விலை என்னன்னு தெரியுமா? 200 ரூபாய். எனக்கு எப்பவுமே ஏசில இருந்து தான் பழக்கம். அதோட விலை 25 ரூபாய். நான் நேரத்துக்கு ஒரு Dress போடுவேன், வேலைக்கு ஒரு கார்ல போவேன். அதெல்லாம் உங்களால வாங்கி கொடுக்க முடியுமா? இதெல்லாம் வேணும்னு உங்ககிட்ட கேட்டேனா? இல்லையே, என் தேவைகளை பூர்த்தி பண்ணிக்க தான் நான் வேலைக்கு போறேன். அப்ப உனக்கு வசதியான வாழ்க்கை வேணும் இல்ல? ஷூர். நான் ஒண்ணும் பிச்சைக்கார வீட்டுல பிறக்கல. ஆனா ஒரு பிச்சைக்காரனா தான் கல்யாணம் பண்ணிருக்க. அவன் சம்பாதிக்கிற பணத்துல குடும்பம் நடத்துறவதான் பொண்டாட்டி. அதை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்ட நீங்க சொல்லக்கூடாது. ஒரு பொம்பளை சம்பாத்தியத்துல சாப்பிடுறாங்கன்னு நாலு பேர் எங்களை பார்த்து கேவலமா பேசணும். அதுக்காக தான் நீ வேலைக்கு போற. முடிவா சொல்றேன், பொம்பளையா லட்சணமா வீட்டோட இரு. உங்க வசதிக்காக, உங்க படிப்புக்காக உங்க தங்கச்சி பூ விக்க போலாம், உங்க அம்மா வீட்டு வேலைக்கு போலாம், அது தப்பு இல்ல. என் வசதிக்காக நான் வேலைக்கு போனா அது தப்பா? அப்படி வசதியா வாழ நினைக்கிறோம், உங்க வீட்டுக்கு போக வேண்டிய இங்க ஏண்டி இருக்க? லைசன்ஸ் இருக்கு. இதோ பாருங்க, எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, அவளுக்கு செய்யாம வேற யாருக்கு சார் நான் செய்ய போறேன்? நேரம் மாச்சுங்கிறான், கட்ட மாத்திக்கலாமா? என்னோட பார்ட்னர் வரணும், இந்நேரம் அவர் வந்திருக்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, போய் பாத்துட்டு வரேன். ஏம்பா 100 ரூபாய்க்கு சில்லற இருக்கா? ரிக்ஷா கரண்ட ஏது சார் 100 ரூபாய்க்கு சில்லற? வெயிட் பண்ணு, உள்ள போய் கொடுத்து அனுப்புறேன். ஹலோ, வாடா. ஏன்டா இவ்வளவு லேட்டு? உரக்கா தான் காத்துக்கிட்டு இருக்கோம். ஆமா, என்னடா ரிக்ஷா இவ்வளவு இறங்குற? வழியில என் கார் ரிப்பேர் ஆயிடுச்சுப்பா. ஏண்டா, ஒரு போன் பண்ணிருந்தா என் கார் அனுப்பியிருப்பேன்ல. நீ ரிக்ஷாவில வர்றத பார்த்தா நாலு பேர் கேவலமா நினைக்க மாட்டாங்க. நடந்து வந்தா அதை விட கேவலமா நினைப்பாங்க. ஏய், அந்த ரிக்ஷாவை கேட்டுக்கு வெளியே கொண்டு போய் நிறுத்து. ஏன் சார், கௌரவம் குறைஞ்சு போயிருமா? ஜட்ஜு சார், உங்களோட மதிப்பு வீட்டுக்குள்ள ரிக்ஷா வந்ததுல இல்ல, நீங்க சொல்ற நியாயமான தீர்ப்புல தான் இருக்கு. கூலிய கொடுத்துட்டா நான் ஏன் சார் இங்க நிக்க போறேன்? தப்பா பாத்தீங்க? ஏய், ரிக்ஷாவை கொஞ்சம் நிறுத்து. இந்த ரிக்ஷா யாருது? என்னதான் உன் பேரு? ராஜா. அப்போ இந்த போட்டோவில் இருக்கிறது என்னுடைய மாமனார் மச்சனை. நிஜமாவா சொல்றீங்க? எனக்கு பொய் சொல்லி பழக்கம் இல்ல சார், அதான் எழுதி வச்சிருக்கேன். தம்பி, ரிக்ஷாவை எங்கேயே நிறுத்தி வைங்க, இத வர்ற. என்ன மச்சான், திடீர்னு மரியாதை கூடுது? என்ன சம்பந்தி? பார்ட்னர் வந்துட்டார் போல இருக்க. வணக்கம். வணக்கம். தட்ட மாத்திக்கலாமா? மாத்திரத்துக்கு தானே வந்திருக்கேன். ஆமா, நிச்சயதார்த்தத்துக்கு. உங்களுக்கு வேண்டியவங்க எல்லாம் வந்தாச்சா? எல்லாரும் வந்துட்டாங்களே. உங்க மக அமெரிக்காவில இருக்கா? கேபிள் கொடுத்துருக்கோம், போய் சேர்ந்துச்சா என்னன்னு தெரியல, வந்துருவா. உங்க மாப்பிள்ளையும் அமெரிக்காவில தான் இருக்கா? ஆமா ஆமா. அமெரிக்காவில அவரு ரிக்ஷா ஓட்டுறாரா? நல்ல குடும்பம்னு நினைச்சுதான் என் பொண்ணை உங்க பையனுக்கு கொடுக்க சம்மதிச்சேன். ஆனா நீங்க ஒரு ஜட்ஜு கிட்டே போய் சொல்லிருக்கீங்க. உங்களை நம்பி எப்படியா என் பொண்ணு அனுப்புறது? என் கௌரவம் என்னை ஆகிறது? உங்க மக ஒரு ரிக்ஷாக்காரனை கட்டிக்கிட்டது கூட தப்பு இல்லையா? ஆனா இன்னும் அவனை ரிக்ஷா ஓட்ட வச்சிருக்கீங்களே, அதுதான் தப்பு. மருமகனை ரிக்ஷா ஓட்ட வச்ச நீங்க நாளைக்கு என் பொண்ண நாலு வீட்டுல பத்து பாத்திரம் தேய்க்க அனுப்ப மாட்டீங்கன்னு என்னையா நிச்சயம்? சம்பந்தி ப்ளீஸ். நிச்சயதார்த்தமே நடக்கல, என்னையா சம்பந்தி? தட்டலாம் எடுத்துக்கிட்டு போங்கயா வெளியே. பெரிய மனுஷனா இருக்கீங்க, வார்த்தையை அளந்து பேசுங்க, அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. ஃபீல் பண்ணி தான் பேசுறேன், கெட் லாஸ், போங்கயா வெளியே. என்னங்கடா அது, கூலி குடுக்கறேன்னு சொன்னவனீங்க, இருடான்னு சொன்னவனீங்க. என்ன பத்தி நீ சரியா புரிஞ்சுக்கல? என்கிட்ட மோதன என்ன பண்ணுவான் தெரியும்? என்ன பண்ணுவ? எங்க அப்பா கால உடைச்ச மாதிரி என் காலையும் உடைச்சிருவியா? மச்சான், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அன்னைக்கு எங்க அம்மா என்ன தடுத்துட்டாங்க, இல்லனா இந்நேரம் நீயும் உங்க அப்பனும் கட்டக்கல்லா நடந்துகிட்டு இருக்கணும். மோதி பக்கம் நானும் தயார் தான்டா, மீச வச்ச ஆம்பளையா இருந்தா
உனக்கு தான் அது இல்லையே. ஏற்கனவே உள்ளப்பட்ட அவமானம் பார்த்ததா? இங்கேமா, வா, வழியில் இரு. பார்க்கிறேன் அவனை.